ஸ்ரீநாராயண் ஏன்னா அவங்க ட்வின்ஸு ஸ்ரீநாராயண் ஸ்ரீ வெங்கட் சொல்லி அவர் வெங்கட் வந்து முருகதாஸ் சார்கிட்ட ஐடியா இருக்காப்புல கண்டிப்பாக என்கிட்ட சேர்த்தா கெட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக ஒரு கண்டிப்பாக பெட்டர் டைரக்டர்கிட்ட சேர்த்துட்டாரு. ஸோ அவருடைய சன் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து டைரக்டர் அப்புறமா பேசுவார் அவங்கள பற்றி. ஸோ இந்த டீம் அவருடைய டீம். ஸோ அவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோடய விஷஸ் எப்போவுமே உண்டு இந்த டீம். ஏன்னா ஐ பிலாங் டு தம், தே பிலாங் டு மீ. ட்ரெய்லரில் என் பையனோட அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை விட பெட்டராக வந்து வேறு எந்த படத்துலையும் இனிஷியேட் ஆகிருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்த ஆட்கள் தான். டைரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து வைபவ், எல்லாருமே டோட்டல் டீம், ஆர்ட் டைரக்டர் வாசுகி, எல்லாருமே, அதுக்கப்புறமா எடிட்டர் பிரவீன், எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க. ஸோ அதனால் வந்து அவன் தப்பு பண்ணாலும் வந்து தட்டி கொடுத்து தூக்கி விடுறதுக்கான ஒரு அருமையான டீம் அவனுக்கு கிடச்சிருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ ஐ விஷ் இஸ் என்டையர் டீம், விபி பிரதர், பத்ரி சார், ஹீரோ வைபவ், எஸ்ஐ சுனாமி, பிரேம்ஜி, பிரவீன் சார், எல்லோருக்கும் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து எனக்கு ஒரு கரியரில் ஒரு படமாக இல்லாமல் இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே சரண்ராஜன் சாரும் நானும் வடகரையில் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவி எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ. விஜய நகர் டெஃபினட்டாக இது அரசியல் ஒரு முரட்டை குத்து படமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டைரக்டர் வசனங்களால் காட்சிகளால் ஒரு சீரியஸாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி படமாக நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய படமாக இருக்கும். வெங்கட் பிரபு வந்து எஸ் எ ப்ரொடியூசராக அவர் இல்லாமல் பண்ணுற இது ஃபஸ்ட் படம். அது வந்து சரவண்ராஜன் மேலேயும் அவருடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவர் வச்சுருந்த நம்பிக்கை. அதற்கு உறுதுணையாக இருந்து இருக்கிற திரு பத்ரி அவர்களுக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் உண்ட வாழ்த்துக்கள். வைபவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே பார்த்தா ஒரு யர் ஆல் லைக் எ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு டீம். மேயாதமான்லேருந்து வைபவுக்கான எதிர்பார்ப்பும் அவனுடைய திறமையும் முழுமையாக வெளியே தெரிஞ்சிருக்கு அந்த படத்தில். இது வந்து இன்னொரு பரிணாமமாக இந்த படம் வைபவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜிக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும். அடுத்தடுத்து வர்ற படங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இந்த டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிச்சயமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மியூசிக்கில் ஒரு கோல்டன் ஹேண்ட்ஸ்னு சொல்கிறோம், அனிருத் அவர்கள் வெளியிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கும் எங்களுடைய டீம் சார்பாக என்னுடைய நன்றி. மொத்த படமும் வெற்றிட என்னுடைய வாழ்த்து. பத்ரி சார் வந்து நானும் அவரும் அடிச்சிக்காத நாளே கிடையாது. அவ்வளோ சண்டை போடுவோம், அதே சமயம் அதே வரை அவ்வளோ லவ் பண்ணுவோம். ஆனால் வந்து இஸ் வெரி வெரி பேஷனேட் அபவுட் மூவிஸ். அதனால் வந்து அவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஸ் கெட்டிங் இன் டு ஃபிலிம்ஸுங்கிறதுனால வந்து நிறையா சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கும், இது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து அதுக்குள்ளே ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டீசர் வந்த உடனே வந்து எங்களுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கிக்கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கிக்கிட்ட தேனாண்டால் முரளி சாருக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ முரளி சார். ஸோ இந்த படத்து மேலே நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை, படமே பார்க்கல அந்த சமயம், நாங்களே படம் பார்க்கல அந்த சமயம், அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவர் வந்து ஹி பிலீவ்ட் இன் த ஸ்கிரிப்ட், பிலீவ்ட் இன் த ஃபிலிம். ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி வந்து என்னுடைய இன்னொரு பிரதர் சுபு பஞ்சு, ஹூ ஒர்க் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அவர் வந்து இப்போவும் எங்கேயோ சுற்றிட்டு தான் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரில. ஸோ அவருக்கு இன்னும் அவர் தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி வந்து என்னுடைய மேனேஜர் சுபு, அவர் இங்கே இல்லை, அவர் வந்து இப்போ தயாரிப்பாளர் சுபு ஆகிட்டார், அவர் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு, மற்றபடி டீம், அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி.
அதே மாதிரி வந்து ஆர்கே நகர் படம் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஆர்கே நகர்லேயே இந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணோம். நிறைய நடிகர்கள் இங்கே தான் இருக்காங்க. ஆர்கே நகர் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. கண்டிப்பாக அவங்களெல்லாம் டைரக்டர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அரவிந்த் ஆகாஷும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்கார் படத்தில். ஆனால் அது படத்தில் வருதான்னு தெரியல. பிரவீன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் அரவிந்த் அதே சமயம் வந்து ஆக்டர் கருணாகரனும் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டைரக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட மூணு அசிஸ்டன்ட் டைரக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று காலா ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று டிக் டிக் டிக்கு, ஒன்று ஆர்கே நகர். ஸோ பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட படம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் தெம். இப்போ வந்து தி மொமெண்ட் வி ஆல் பீன் வெயிட்டிங் ஃபார் தி ராக்ஸ். அனிருத் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. நான் வந்து அவரை வந்து பார்க்கணும்னு சொல்லி என்ன விஷயமே சொல்ல, அவர் வந்து பார்க்கணும் அப்படி சும்மா ஜஸ்ட் கேஷுவலாக வாங்க பிரதர் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னோடனே இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து இந்த படத்தோட ஆடியோ இது நீங்கள் ஒரு மெசேஜ்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக ஷிவா சொன்னால் ரொம்ப ஜென்யூனாக ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி பாராட்டுற சினிமாவில் இருக்கிற ஒரு சில நண்பர்களில் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர்னு பார்த்தீங்கன்னா அனிருத். நிஜமாகவே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆசை. எப்போ பார்த்தாலும் எப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். நீங்கள் இவன்கிட்ட இருந்து எப்படி நானும் பிரேம் கிட்டே வந்தாச்சு எப்படி வந்து திட்டுவாங்க எப்படியோ பசங்க ஆனாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்பட்டோம். ரெண்டு பேர் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து எங்களுக்காக அதுவும் பிரேமுக்காக அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் வந்து யூனோ இப்போ தலைவர் படமும் அவர் தான் பண்ணுறாரு, உலகநாயகன் படமும் அவர் தான் பண்ணுறாரு, ரெண்டு பேர் படமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேருக்கும் சாங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் இப்போது பிரேம் பற்றியும் ஆர்கே நகர் பற்றியும் ஒரு இரு வார்த்தைகள். தேங்க்யூ அனிருத், தேங்க்யூ ஸோ மச். ஆர்கே நகர் ட்ரெய்லரில் சார் பார்த்த மாதிரியே கண்டிப்பாக பொலிட்டிக்கல் படம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் வந்துடாதீங்க. மெயினாக அது சரவணன் மாஸ்டர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கோம். ப்ரொமோஷன் டைம்லேருந்தே இது ஆரம்பிச்சிருங்கன்னு. அது சும்மா ட்ரெய்லருக்கு ஒரு சின்ன அட்ராக்டிவ்னஸ்க்காக அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் கேம்பெயின் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அரசியல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஹியூமராக பயங்கரமாக டீல் பண்ணியிருக்காரு. ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா சிரித்து வயிறு குலுங்கி என்ஜாய் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாருமே யோசிக்க வைக்கிற ஒரு படம் இது. படத்தில் நடித்தவங்களுக்கும் வைபவ், நம்ம மற்ற ஆர்டிஸ்ட் அஞ்சனா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாரோட ரோலும் ஜஸ்டிஃபைபுளாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி ரொம்ப வருஷம் கழித்து என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. எல்லாருக்குமே பெருசாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டோட்டலாக எங்கள் டீமாக இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் கிடச்சதுக்கு முக்கிய காரணம் வெங்கட் பிரபுவோட அம்மா ஆண்டிக்கு ஃபஸ்ட்டு என்னோடய தேங்க்ஸ். சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து யூஸ்வலாக யாரும் காஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் இது ரொம்ப எனக்கு இது என் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த என்டையர் க்ரூ, டைரக்டர் சார், கேமராமேன் சார், அசோக் மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப நான் மோல்ட் பண்ணாங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு நான் வெங்கட் பிரபுக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் மை ஹார்ட்லி விஷஸ் டு மை பிரதர் பிரேம்ஜி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்கிறது, அகெயின் இதே தீம் ஐ மீன் எங்களோட டீம்லேயே எனக்கு ஐ மீன் ஒரு பார்ட் கொடுத்த விபி சாருக்கும் சரவண ராஜா சாருக்கும் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம். பிகாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக பண்ண படம் அகெயின். லைக் ஐயோ டென்ஷன் எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ணப்படும். ஸோ டெஃபினெட்லி ஜாலியாக இருக்கும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன். இங்கே இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிரபு எப்போ அவர் படம் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வைபவ் அவன் இருக்கக்கூடாது படத்தில் அப்படின்னு சொல்லுவார். இமீடியட்டாக அந்த படத்தில் இருப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் பேர் வேணான்னு சொல்லி எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அண்டு சரவண் ராஜன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு பத்ரி கஸ்தூரி அவர் அண்ட் அனி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எங்கள் இசை சுனாமி அவரோட லான்ச்சுக்கு அண்டு தேனாண்டாள் ஃபிலிம்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. மெயினாக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது காரணமே வந்து இசைநேயன் இளையராஜா அவர்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து அன்னக்கிளி, அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துலேயே அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் யாருமே கிடையாது. எதுக்கு நான் வந்து இசைநேயனை பற்றி பேசுகிறேன்னா, இனிமே பிரேம் அவரோட பாட்டு தான் காப்பி வச்சுருக்கப்போகிறான். ஸோ அதுலேருந்து தான் வரப்போகுது. கண்டு தானேப்பா,
அதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா பிரேம் சொல்லிடுவான், நிறைய பேர் சொல்ல மாட்டேன். ஸோ உண்மையிலேயே பிரேம் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், ஆக்டரை விட நல்ல மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் கூட நடிக்கும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். அவர் காலையில் 6 மணிக்கு ஷாட் வச்சா அவ்வளோதான், கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது, நாங்களும் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டார். ஸோ நீங்கள் மியூசிக் நல்லா பண்ணணும் தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்து கூட யுவன் சங்கர் ராஜா அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். சென்னை 28 ஃபுல் ரீ ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த சுனாமிலாம் ஒன்று வேணாம், நீ ஒழுங்காக இனிமேல் ஃபோட்டோவில் எப்படி போஸ்ட் கொடுக்கறது பதிலாக எப்படி போஸ்ட் கொடுமச்சான், இனிமேச்சு லைஃப்பில் பக்கத்தில் வந்து ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரேம். பக்கத்தில் அனிருத், எனக்கு தெரிஞ்சு இவரை பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் இஸ் நேச்சர். ரொம்ப அன்பான ஒருத்தர். தேங்க்ஸ் ஸோ மச் பிரதர் ஃபார் கம்மிங். ஏன்னா நான் படத்தில் நடித்தாலும் எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர்னா ஃப்ரெண்டாக அனிருத் தான். தேங்க் யூ ஸோ மச் பிரதர். இவன் கலகலப்புக்கு 3 ஃபோன்லாம் பண்ணிங்க நைட்டு, நேபர் இருக்கா வெளிநாட்டிலேருந்து. ஸோ என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு, தேங்க் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே தெரிஞ்சவங்க அஃப்கோர்ஸ், யா இந்த படத்துடைய ஹீரோ ரசில் க்ரோ. எங்கே ரசில் வைபவோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து ஜென்ரலாக டைலாக் அதெல்லாம் வந்து நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து பேசும்போது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி வர அப்படின்னு டைலாக் சொல்லணும்னு வச்சுங்களேன், இது அப்படின்வோம். இதுக்கப்புறம் நம்ம அதை கேட்டு வேறு சொல்கிறோம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது சமீப காலமாக அவர் திறமையை வந்து நல்லா காமிச்சிட்டு வராரு. ஐ விஷ் வைபவ் ஆல் தி பெஸ்ட், ஹேவ் கிரேட் இயர். நிறைய ரிலீஸ்லாம் இருக்குது. அண்டு மற்றபடி ரொம்ப ஃபார்மலாக பேச தெரியல, ஏன்னா வந்து மேடையில் பெரியவங்கலாம் இருக்காங்க. சிவா சார் வணக்கம். ஆமாம், அடுத்த படம் ப்ரொடியூசரு இல்லை, இன்னும் பாக்கி இருக்கு. அதுக்கடுத்து வந்து நினைவில்ற சார் வணக்கம், ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கோ எவ்ரிபடி சப்போஸ் யாருனா மறந்துன்னா அஞ்சுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் டைரக்டர் சரவணராஜன், அவர் ரொம்ப நாளாக தெரியும், பட் இஸ் வெரி டேலண்டட். ஐ ஹாவ் அ ஃபீலிங் இந்த படம் மூலிமா அவர் வந்து அவருடைய திறமையை ஃபுல்லாக காட்டப்படுறார் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எடிட்டர் பிரவீன் சார் அண்ட் பத்ரி கஸ்தூரி சார், தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த டீமோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, இதோடு போயிடக்கூடாதுன்னு ஏன்டா இவங்களோட சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது நல்லா வரணுன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் பார்த்தா பாதி நான் சொன்ன ரியாக்ஷன் தெரியுது, தெரியாமல் வந்து மாட்டினுமே என்ன. அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு, பிளாக் டிக்கெட்னு ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அது என்னென்னா வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால, யாருமே பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கக்கூடாது அப்படி தானே சார், அப்படி வச்சுக்கலான்றது ஓகே. அண்ட் அவருக்கு மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் வந்து படத்தோட டைட்டில் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா சென்னை 28, இப்போ ஆர்கே நகர், அடுத்து வல்சர்வாக்கம், மடப்பழனி, இது மாதிரி நிறைய டைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணுனா கூட ஏரியா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இனிகோ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்யூ ராக் ஸ்டார் அனி ஃபார் கம்மிங், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது தெரில, அந்த இசை சுனாமி பற்றி மட்டும் வேணால் சொல்லிடுறேன் லைட்டாக. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வசந்த் நடித்து வந்து இன்னமும் நடக்குது அச்சமின்றி படம் மியூசிக் பண்ணும்போது நான் வந்து அந்த டைரக்டர் பாண்டியராஜ் கிட்ட வந்து எனக்கும் ஒரு பட்டப்பேரவை கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு எல்லாமே அந்த புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி வெதர் விஷயங்களாக இருக்குது. சரி, சுனாமி ஒரு மாதிரி வெதர் டிசாஸ்டர் தானே, அது வந்து அழிச்சிட்டு போச்சு. அந்த மாதிரி நான் வந்து மியூசிக்கை வந்து அழிச்சிட்டு போகிற மாதிரி இசை சுனாமி பிரேம்ஜி வைக்கலான்னேன், இசை எரிமலை இசை சுனாமி அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து நல்ல மியூசிக் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் நானே தரேன் சொல்லிட்டு டைரக்டர் வந்து இசை இளவல் பிரேம்ஜின்னு வச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த வருஷம் பர்த்டே போது யுவன் தான் வந்து என்னோடய இந்த ஒரு ஃபஸ்ட்டு வைபோ இன்ட்ரோ சாங்கை ரிலீஸ் பண்ணான் ட்விட்டரில். ஸோ இப்போ யுவன் வந்து ஹாப்பி பர்த்டே இசை சுனாமி பிரேம்ஜி ஹேஸ் அ சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணதுனால நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே ஆர்கே நகருக்கு என்னோடய இசை குரு வந்து யுவன் சங்கர் ராஜா தான், அவர் சொல்லி கொடுத்து தான் வந்து
நான் வந்து ஏதாவது லைட்டாக கம்போஸ்லாம் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து இசை சுனாமின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த படத்தில் இசை சுனாமின்னு வச்சிடலான்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட. அடுத்த படத்தில் பார்ட்டியில் வந்து வேறு இசை எரிமலை இசை டக்கீலா பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பட்டப்பேர்கள் நம்மளே நம்மளுக்கு வச்சுக்கிட்டால் தான் உண்டு, அப்படியும் யாரும் தரமாட்டாங்க. அதனால் இப்படி வச்சு அப்படி ஜாலியாக போயின்னு இருக்கு. மற்றபடி வேறு இல்லை, எல்லாம் இது இங்கே பயங்கரமான ஃபேமிலி படம் தான் இது. அண்ணன் ப்ரொடியூசரு பத்ரி இருக்கார், அப்புறம் வந்து கசின் பிரதர் சரவணன் தான் டைரக்டர், அவரும் கசின் பார்த்தி கசின் பிரதர் அண்ணன் லிரிக் எழுதுறாரு. இன்னொரு கசின் பிரதர் அங்கே இருக்கார் கற்பகம், அவர் லிரிக் எழுதிருக்காரு. எங்கள் அக்கா பவதாரிணி பாட்டு பாடியிருக்காங்க என் மியூசிக்கில். எங்கள் காஸ்ட்யூம் டிசைனர் வந்து என்னோட இன்னொரு கசின் அக்கா வாசிக்கி, சித்தப்பா மாமாலாம் அங்கே எங்கள் அப்பா பாட்டு எழுதியிருக்காரு என் மியூசிக்கில். ஸோ ஃபேமிலியிலே நிறையா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே போகலாம். வேறு என்ன சொல்ல, பட்ஜெட் தெரிஞ்சிட போகிறா வெளியில் படத்தில் வேறு என்ன சொல்ல தெரில. வைபவ் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எங்கே வைபவுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணுறேன் ரெண்டாவது படம், அவர் ஹீரோ நடித்து. ஃபஸ்ட்டு அவர் தெலுங்கு படம் காஸ்கோன்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணார், அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன். இப்போது அவர் ஹீரோவை நடித்து நான் மியூசிக் பண்ணுறேன் ரெண்டாவது படம். அடுத்து வைபவ் பெரிய ஹீரோ ஆகி நிறைய மியூசிக் சான்ஸ் தருவார்னு சொல்லியிருக்காரு, பார்த்து பண்ணிவிடுங்க. நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி நைட்டு. வேறு ஒன்றும் இல்லை, பாட்டை பற்றி நல்லா எழுதுங்க, கேட்டுட்டு நல்லா எழுதுங்க. வேறு ஒன்றும் இல்லை, தேங்க்யூ. ஹாஃப்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இது நம்ம டைமிங்கே கிடையாது, ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி நான் இங்கே ஒரு கெஸ்ட்டாக வரலன்னு சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு ஃபேனாக வந்திருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ வைபவ் வந்து மேயாதம்மான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி ஏற்கனவே பார்த்துட்டேன். அதோட ஏன்னா அதோட அதில் வர காமெடிகள், அவர் பண்ணுற விஷயங்கள், அதில் இருக்கிற டைமிங் வந்து எனக்கு எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டூடியோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் லாஸ்ட் இயரில். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். ஸோ அவரோட ஒரு ஃபேனாக வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் சரவணராஜன், ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் வடக்கரியில் வந்து நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க, விவேக் அண்ட் மோகன். அப்புறம் நம்மளோட இசை சுனாமி, பிரேம்ஜி சார், எப்போவுமே அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரே விஷயந்தான், ஏன் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் மியூசிக் பண்ணலாம், அப்பப்போ அவரோட பாட்டெலாம் போட்டு காட்டுவார், நான் இன்னும் ரிலீஸ் ஆகாத பாட்டெலாம் போட்டு காட்டுவேன், நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிப்போம் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன மாற்றலாம். ஸோ ஒரு சம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்குள்ளே. ஸோ இந்த இசை சுனாமிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ அதுவும் அவர் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம சிவா சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். உண்மையாக ஒரு விஷயம் சொன்னால், தியேட்டரில் போய் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்ப்பேன். தலைவர் படம் ஆப்வியஸ்லி பார்ப்பேன், தலை படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இவர் படம் தான் போய் நான் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்மாக பார்ப்பேன். இது நான் ஸ்டேஜுக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவரோட காமெடி எனக்கு செமையாக பிடிக்கும். ஃப்ரம் டே ஒன் நான் பெரிய ஃபேன், வணக்கம் சென்னைக்கெலாம் முன்னாடியே சொல்கிறேன். ப்ளஸ் எல்லா படமும் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அது ஃபர்ஸ்ட் டே இங்கே இருந்தோம் நான் போய் பார்க்கணுன்னு எனக்கு தோணும். அண்ட் டியோ ஃப்ரெண்ட், ஆசம் ஹியூமன் பீயிங். ஸோ அவரோட ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். டீஷ் அடுத்து அங்கே தான் வரேன். டி சிவா சாரோட நான் ஏன் பெரிய ஃபேன் தான், எதிர்நீச்சல் ரெண்டாவது படம் அவர் தான் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வெற்றி படமாக இருந்தது. அதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சுவிட்சர்லாண்ட்லாம் கூட்டின்னு போனார் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அவருக்கு நான் பெரிய ஃபேன். அப்புறம் என் வீட்டுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் சார் எனக்கு, லைக் அந்த பெயிண்டிங்லாம் அமிச்சு வேறு மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். ஸோ தேங்க்யூ சார். To the producer, Badri Kasturi sir, editor Praveen, sorry enak vera yara uttirundena, sorry. So ivanga ellaroda group effort da in the RK Nagar, and mainly ipo VP sir unde eppadina enak romba nalave romba nalla theriyum,
ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினிமா ஃபேனாக தெரியும். நான் ஸ்கூலில் இருக்கும் போது தான் சென்னை 28 வந்தது. அப்போலேருந்து நாங்கள் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான். நான் மெயினாக ஏன் ஃபேனுன்னு சொல்கிறேன்னா, மோர் தென் அவரோட மூவிஸ் எல்லாமே விட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கிற வேல்யூக்கு நான் பயங்கர ஃபேன். ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம நிறைய லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க போவாங்க, ஏன்னா பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி ஃபஸ்ட் டே இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்ம பெரிய அப்ளாஸ் கொடுத்து தான் ஆகணும் நினைக்கிறேன். அப்படி ஒரு குரூப் நம்மளால் ஐ திங்க் இந்தியன் சினிமாலே நான் பார்த்தது கிடையாது, இப்படி ஒரு குரூப் டுகெதர். ஸோ இவங்களோடலாம் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம், பாருங்கள் அவங்க எவ்வளோ நாளாக சேர்ந்து இப்படியே இருக்காங்க, எப்படி ஜாலியாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாடல் தான் நாங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக லைஃப் பூரா அதான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்கே நகர் வந்து பெரிய ஹிட் ஆகணும். அண்டு என்ன ஒரு ஆளாக மதித்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. அண்டு இசை சுனாமிக்கு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரியல ஆர்த்திக்கு அவருடைய டீமுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்கே நகர் மக்கள், நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன் ஆர்கே நகரில் இருக்காரு, அவங்க வீட்டில் தான் நிறைய சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீம் இருக்காங்க. ஆர்கே நகர் மக்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே இந்த சமயத்தில் வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் திரையில் சந்திப்போம். தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். இன்னைக்கு நிறைய பிஸியான டே உங்களுக்கு. அடுத்தது எங்கே? ஆலூர்பேட்டா? இங்கே தானே? ஓ, குத்தூசி. ஓகே, ஓ வந்துட்டாங்களா எல்லாரும்? ஓகே சார், சார் முடிச்சிட்டா சார். ஓகே, ரெடி. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனிருத் அவர்கள் ட்விட்டரில் வந்து ஹில் ரிலீஸ் ட்ரெய்லர். தேங்க்யூ வெரி மச். ஆர்கே நகர் டைரக்டர், இது வந்து எனக்கு ரெண்டாவது படம். முதல் படம் வந்து வடகரி, வடகரிக்கு அப்புறம் பண்ணுற படம். இந்த படத்தில் வந்து வைபவ், சனா, சம்பத் சார், இனிகோ இவங்கெல்லாம், சந்தான பாரதி சார், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா, ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு ரெண்டு ரவுடிங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் போய் ஹீரோ மாட்டிக்குவார். ஸோ அதுதான் கதை. இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, நான் பார்த்த ஒரு இன்சிடெண்ட், அதை வச்சு தான் பண்ணது. இப்போ நான் தான் பிரேம்ஜி பேசுகிறேன். இன்றைக்கி ஆர்கே நகர் படத்துடைய ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரெய்லர் லான்ச். ஸோ இந்த படத்தில் நான் நடிக்காததுனால நான் மியூசிக் பண்ணுறேன். அண்ணன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பிளாக் டிக்கெட் கம்பெனி. ஸோ வந்து சாங்ஸ்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா ஆர்கே நகர் இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாருமே வந்து அங்கங்கே பரபரப்பாக இருக்கும். படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஆர்கே நகர் அப்படின்ற அந்த டைட்டில் கேட்கும் போதே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ செம்மையான ஒரு விஷயம். அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து சும்மா ஜாலியாக போட்டது, அது பரபரப்பாக பேசப்பட்டு அந்தளவுக்கு இப்போ இதுவாக இருக்குது. அதே மாதிரி தான் படமும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு நார்த் மெட்ராஸில், ஒரு ஆர்கே நகரில் அந்த தொகுதியில் அங்கங்கெலாம் என்ன நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு அழகான ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஃபஸ்ட் டைம் என்னோடய ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகுது. என்ன, எல்லாவும் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு வந்து ஒரு இப்போ தான் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் படம் அப்படின்ற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த படத்தில் தான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நீந்திக்க போகுது இந்த படம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஆர்கே நகர் ஆடியோ லான்ச்லேருந்து இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஆர்கே நகருக்கோட டீசர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அனிருத் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்களோட இசை சுனாமி பிரேம்ஜி மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு ஆர்கே நகர் இன்றைக்கி பரபரப்பான ஒரு தொகுதி தமிழ்நாட்டில். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஆர்கே நகர் ஒரு பரபரப்பான படமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் ஹீரோவோட அம்மாவாக பண்ணியிருக்கு. இது என்னுடைய இரண்டாவது படம் அம்மாவாக பண்ணுறது. இந்த படத்துடைய பாடல்களில் மிக சிறப்பாக வந்திருக்கு. பிரேம்ஜி சாருக்கு மிக்க நன்றி. இந்த படத்தை திரையில் போய் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் எனக்கு மிக சிறந்த ஒரு ரீச்சை கொடுக்கும் நம்புகிறேன். ரொம்ப நல்ல படம், எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான்.
இந்த படத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த வெங்கப்பிரபு சாருக்கும் பத்ரிகா சுரேஷ் சார் அப்புறம் சரவணராஜன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹோல் டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப உழைச்சாங்க எனக்காக. அப்புறம் படத்தில் வந்து டைலாக்கு, சீன்ஸு, சாங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. ஹாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சாயிஷா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. ஸோ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. அண்ட் டூ சப்போர்ட் திஸ் சேனல் இன் அண்ட் அவுட் ஆன் யூடியூப். சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், ப்ளீஸ் ப்ரெஸ் தட். யூ வில் கெட் லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் திஸ் சேனல்.